கூல்பேட்லேருந்து கூல் த்ரீ அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூல்பேட்லேருந்து கூல் த்ரீ அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளே இருந்து ஆரம்பிப்போம். இதில் வந்து 5.7 inch IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 720p ரெசல்யூஷனோட டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே ஒரு வாட்டர் ட்ராப் நாச்சு டிஸ்பிளேயாக வருது. ஸோ ஃபோனோட லுக்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசரை பற்றி பேசும்போது இதில் ஒரு 1.3 GHz ஆக்டோகோர் யூனிசோக் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மலான ஆப்ஸ் ஓப்பன் ஆயிரும், ஆனால் ஹெவியான கேம்ஸ் அதில் ஹெவியான டாஸ்க் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோனில் ரன் பண்ண முடியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்டோகோர் ப்ராசராக இருந்தாலும் இதோட கிளாக் ஸ்பீட் 1.3 GHz தான். அது மட்டும் இல்லாமல் இதோட ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்த வரையும் வந்து 2GB ரேம் வித் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த காலத்துக்கு 16GB அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. இருந்தாலும் மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட் போட்டு அப்டு 128GB வரையும் நீங்கள் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்மலான ஒரு ஆப் யூசேஜுக்கோ இல்லை ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இது ஓகே. மற்றபடி ஹெவியான ப்ராசஸ்க்கு இது ஓகே கிடையாது. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேஸிங் நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ரெண்டாவது கேமரா பொறுத்தவரையும் நமக்கு 0.3 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 0.3 MP அப்படிங்கும்போது உங்களோட போர்ட்ரேட்ஸ் எடுக்க முடியும், ஆனால் ரொம்ப ஷாலோவான எஃபர்ட்டில் வந்து போர்ட்ரேட் வந்து எடுக்க முடியாது. எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இதுக்கு இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் செல்ஃபி கேமரா பொறுத்து நமக்கு 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் சொல்லலை. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் இருக்குது, அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உங்கள் ஃபோனை வந்து அன்லாக் பண்ண முடியும். இந்த ஃபோன் வந்து டியூல் சிம் ட்ரே சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 4G விவோ எல்டி சப்போர்ட்டும் இந்த ஃபோனோட கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வரிசையில் பொறுத்தவரையும் 4.1 சப்போர்ட் இருக்குது. கலர்ஸை பொறுத்தவரையும் இது வந்து மின்னிட் ப்ளூ, ரூபி பிளாக், ஓஷன் இண்டிகோ மற்றும் டீல் கிரீன் அப்படிங்கிற 4 டிஃப்ரெண்ட்டான கலர் வருது. கடைசியாக இதோட ப்ரைசிங்கை பொறுத்தவரையும் இந்தியாவில் வந்து 5999 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது ஆன்லைன்லேயும் மற்றும் ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ கடையில் போனாலும் வாங்கிக்கலாம், இல்லைனா ஆன்லைன்லேயும் வாங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த ஃபோன் வந்து ஆன்லைனில் வந்துச்சுன்னா இதோட பயனோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் என்ன பொறுத்தவரையும் இந்த ஃபோனை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்து லுக் நல்லா இருக்குது, தவிர பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்காக இருக்கிறது நான் அருண் டெக்கின் தமிழுக்காக. மற்ற வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.